சட்டம் கற்போம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரண்டு திருமணங்களை செய்து கொண்டு இரண்டு மனைவிகள் உயிருடன் இருக்கும்போது கணவன் இறந்துவிட்டால் அந்த சொத்துக்கள் எப்படி வந்து அந்த வாரிசுதாரருக்கு முறையாக சென்றடையும், வாரிசு சான்று எப்படி பெற வேண்டும், இது சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு வீடியோவாக இது இருக்கணும்னு இந்த வீடியோ வந்து நான் பதிவு செய்கிறேன். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா, முதல் மனைவி உயிருடன் இருக்கின்ற பொழுது இரண்டாவது ஒரு திருமணத்தை கணவர் செய்கிறார் என்றால் அது சட்டத்திற்கு விரோதமானது. இந்து திருமண சட்டத்தின்படி ஒரு ஆண் ஒரு பெண் வந்து ஒரு திருமணம்தான் செய்ய வேண்டும், அதுதான் நடைமுறை. அப்படி இரண்டாவது ஒரு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் முதல் மனைவி அங்கே இறந்திருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் முதல் மனைவியை டிவோர்ஸ் விவாகரத்து சட்டப்பூர்வமாக விவாகரத்து செய்த பின்னரே இரண்டாவது திருமணத்தை செய்ய முடியும், அதுதான் லீகலான ஒரு மேரேஜ். இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்குது, அப்போ வந்து வாரிசுதாரர்கள் யார் யார் வருவாங்க, வாரிசு சான்று எப்படி பெற முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல் மனைவி வந்து உயிரோடு இருக்கின்ற பொழுதே இரண்டாவது திருமணத்தை வந்து கணவர் செய்கிறார். அப்படி செய்யும்பொழுது முதல் மனைவிக்கு வாரிசு இருக்கிறது, மகனோ இல்லை மகளோ இருக்கிறார்கள். இரண்டாவது திருமணத்தை செய்கின்ற பொழுது கணவர் இரண்டாவது திருமணம் செய்கின்ற பொழுது அந்த திருமண பந்தத்தின் மூலமாக வாரிசு வந்து உண்டாகிறது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கணவர் வந்து எந்த விதமான செட்டில்மெண்ட்டும் செய்யாமல் இருக்கிறார். அவருக்கு வீடு நிலம் இது சம்பந்தமான சொத்துக்கள்லாம் அவர் பேரில் இருக்கின்ற பொழுது அது யாருக்குமே வந்து எழுதி வைக்கல, செட்டில்மெண்ட் எதுவுமே இல்லை. இல்லாத சமயத்தில் இதுக்கு முறையான வாரிசுதாரர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, முதல் மனைவி சட்டப்பூர்வமாக திருமணம் செய்யப்பட்டவருங்க, அவரும் அவங்களுடைய அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள்லாம் வந்து லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. லெஜிட்டிமேட் சைல்ட்னா சட்டப்பூர்வமான குழந்தை, அவங்க வந்து வாரிசுதாரராக வராங்க. இரண்டாவது திருமணத்தின் மூலமாக இருக்கின்ற குழந்தைகள் அந்த மனைவி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இப்போ இவங்க வந்து எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லெஜிட்டிமேட் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சட்டப்பூர்வமான குழந்தை கிடையாது, ஆனாலும் அவங்க வந்து அந்த தகப்பனாருக்கு சட்டப்பூர்வமான வாரிசுதாரராக வருவாங்க. அந்த சொத்தில் வந்து அவங்களுக்கும் பங்கு இருக்குது. அந்த இரண்டாவது மனைவிக்கு வந்து எந்த விதமான சொத்தில் வந்து பங்கு கிடையாது. இப்போது இது போன்ற சமயத்தில் இவர்களுக்கு வாரிசு சான்று பெற வேண்டும் என்றால் இவங்க அந்த மனைவியோ முதல் மனைவியோ அவருடைய குழந்தையோ இல்லை இரண்டாவது மனைவியோ குழந்தையோ வாரிசு சான்றுக்கு விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பம் ரிஜெக்ட் செய்யப்படும், அதை வந்து முதல்ல வந்து நிராகரிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு வந்து ஒரு தெளிவாக ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்கு, இது போன்ற தருணத்தில் இவங்க வந்து தகுந்த உரிமையியல் நீதிமன்றத்தில் போய் வந்து வாரிசு வந்து நிறுவனம் செய்து அதன் பிறகே வட்டாட்சியர் வந்து என்ன பண்ணுவார்னா வாரிசு சான்றிதழ் வந்து வழங்குவார். அப்போது தகுந்த உரிமை நீதிமன்றத்தில் இவங்க கேஸை ஃபைல் பண்ணி அது மூலமாக வந்து வரக்கூடிய உத்தரவின் பேரில் தான் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து வாரிசு சான்று வந்து பெற முடியும். அப்போது இந்த நடைமுறை இருக்கின்ற பொழுது ஒரு சம்பவம் வந்து நினைவுக்கு வருது. சமீபத்தில் கூட சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு வழங்குது. என்ன அப்படின்னா, இரண்டாவது மனைவியின் குழந்தைகளை வாரிசாக காண்பிக்காத முதல் மனைவியின் ஒரு பையன் என்ன பண்ணுறாரு, வாரிசு சான்று வந்து வாங்கிறாரு. அது
இரண்டாவது மனைவியின் பையனுக்கு வந்து அது தெரிய வந்து அதை வந்து நீதிமன்றத்தில் போய் அதை கேன்சல் பண்ணுறாங்க. அதில் ஒரு நீதிமன்றமாக கன்ஃபார்ம் பண்ணி அதில் ஒரு டைரக்ஷன்னா கொடுக்குதுன்னா, தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இது சம்பந்தமான அரசாணை சுற்றறிக்கைகள் வழங்கியிருக்கின்ற பொழுது இதை ஃபாலோ பண்ணி தான் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து வாரிசான்று கொடுக்கணும். இரண்டாவது மனைவியின் குழந்தைகளுக்கு தெரியாமல் முதல் மனைவியின் பையன் வந்து இது இந்த மாதிரி வந்து வாரிசான்று வந்து வாங்கியிருக்கக்கூடாது, அதனால் தகுந்த நீதிமன்றத்தில் போய் தான் வந்து முறையாக உத்தரவு வாங்கி கொண்டு அதன் பின்பு தான் வந்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாரிசான்று பெற வேண்டும் சொல்லி அந்த சமீபத்தில் ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து கிளியராக வந்து தமிழ்நாடு அரசின் உத்தரவை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போது இது போன்ற இரண்டு மனைவிகள் இருக்கின்ற குழந்தைகள் அந்த மனைவிமார்கள் இருக்கின்ற பொழுது கணவர் இறந்து விட்டார், அவருடைய சொத்துக்களை பெற வேண்டி வாரிசான்றுகள் கட்டாயம் வாங்கணும், அப்படி வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து நேரடியாக போய் விண்ணப்பம் செய்தால் அது ரிஜெக்ட் ஆகிடும். அப்போ தகுந்த உரிமை நீதிமன்றத்தில் தான் போய் விண்ணப்பம் செய்யணும், அதன் பேரில் வந்து ஆர்டர் வாங்கிட்டு தான் வந்து வாரிசான்றல் பெற முடியும். இப்போது வந்து ஒரு தமிழ்நாடு அரசு வந்து ஒரு சர்க்குலர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க. அது என்ன சர்க்குலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் மனைவி இறந்த பிறகு திருமணம் இரண்டாவது திருமணம் வந்து கணவர் செய்கிறாரு அப்படின்ற பொழுது அதுக்கு நீதிமன்றத்தில் போய் வாரிசுக்கு உத்தரவு பெறப்பட்டு அதன் பிறகு விண்ணப்பம் செய்ய வேண்டாம், நீதிமன்றத்தில் போய் அந்த உத்தரவை பெற வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ இரண்டாவது மனைவி அந்த வாரிசுகள் வந்து நேரடியாக இசேவை மையத்தில் வந்து விண்ணப்பம் செய்கின்ற பொழுது முதல் மனைவி உயிருடன் இல்லாத பிறகுதான் இரண்டாவது திருமணம் செய்யப்பட்டது அப்படின்னு உறுதி அளிக்கின்ற பொழுது இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு டாக்குமெண்ட்ஸை அவங்க வந்து கொடுக்கணும். அது என்ன டாக்குமெண்ட்ஸாக இருக்கணும்னா, ஃபஸ்ட்டு மனைவி இறந்துட்டாங்கன்னா அந்த டெத் சர்டிஃபிகேட்டு, இரண்டாவது திருமணம் செய்யும் பொழுது அந்த திருமணம் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க, முறையாக வந்து திருமணத்தை வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது, அப்படி இல்லைன்னா வந்து இரண்டாவது திருமணம் நடந்ததுக்கான மேரேஜ் இன்விடேஷன் இதெல்லாம் வந்து ஒரு சான்றாவணமாக எடுத்துக்கொள்ளப்படும் விண்ணப்பம் செய்யும் போது. அப்போது இதை வந்து இசேவை மையத்தில் நீங்கள் காண்பிக்கும் பொழுது அவங்க அதை விசாரணை செய்து அந்த இரண்டாவது மனைவி குழந்தைகளுக்கு இந்த வாரிசு சான்று வழங்குவதுக்கு அவங்க ஆவணம் செய்வாங்க அப்படின்னு செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த சுற்றறிக்கையை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சுற்றறிக்கையை வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், தேவைப்படுபவர்கள் அதை டவுன்லோடு செஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதில் ஆல் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இதே போல் வாரிசு சான்று பெறுவது சம்மந்தமான சந்தேகங்களை ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து யூடியூப் கமெண்டில் நீங்கள் போடுங்கள், அதுக்கு நான் வந்து பதில் தரேன். நன்றி, வணக்கம்.